ஹாய் கைஸ் என் பேர் மணிமாறன். நான் ஹோண்டா டூ வீலர் ஷோரூமில் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹோண்டா டியோவோட ஃபுல் ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஹோண்டா டியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரண்ட்டு வைசரு டூம்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அதில் வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் வண்டியோட ஹெட்லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட ஃப்ரண்ட் பாடியிலே வந்துடும். வண்டி ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஹாலஜன் பல்ப்பு எல்இடி பல்ப்பு ரெண்டு வேரியண்ட்டில் வரும். ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்பில் வரும். இதோட இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாடியில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் ரெண்டுமே வந்து குரோமட்டில் இருக்கும். சென்டரில் மட்டும் விங்கர் பிளிங்க் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மர்காடுக்கு மேலே வந்து ஒரு லேயரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பாடி மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு லேயரில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட மீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அனலாக் மீட்டர் வரும். இதில் டீலக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டரில் வந்திருக்கும். அனலாக் மீட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிஜிஎம் எஃப்ஐ சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஸ்லோ பீம் ஹை பீமோட இண்டிகேஷன் பார்க்கறதா லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டுக்கு தனித்தனி செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபியூல் கேஜி தனியாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎம் மீட்ரு ப்ளஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஓடோ மீட்டர் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நல்லா டீசெண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிங் சுவிட்சு ப்ளஸ் இண்டிகேட்டரு ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இக்னிஷியன் ஆன் ஆஃபு ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிச் எல்லாமே சேர்த்து ஒரே சுவிச்சில் கொடுத்துருப்பாங்க. டியோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ செட் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் கீ செட் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் லாக் இருக்கும். ஆனு ஆஃபு சைட் லாக்கு சீட்டு ஃபியூலு எல்லாம் சேர்த்து ஒரே செட் ஆஃப் கீ செட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஷட்டர் லாக் பொறுத்த வரைக்கும் அதோட பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு சைட் லாக் பண்ணிவிட்டு ஷட்டர் லாக் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அதுவில் அந்த சின்ன பசங்களாம் யாராவது இருந்தால் அந்த குச்சிலாம் விட்டுருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் விடாமல் தடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். திருப்பி அதை எப்படி ஓப்பன் பண்ணுனா உங்களுக்கு அந்த கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சென்சார் உள்ள அந்த பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதே மாடல் கீ வேறு வந்து இந்த ஷட்டர் லாக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. இந்த வண்டிக்கு என்ன கீ கொடுத்துருவாங்களோ அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீட் பொசிஷனில் வச்சுட்டு சீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் மேலே வந்து ஃபியூல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபியூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஹோண்டா டியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சீட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 18 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயாக உள்ளே வச்சுட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டு டூல் கிட் ரெண்டுமே இதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த சீட் லாக் பண்ணணும்னா திருப்பி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், சீட் லாக் ஆகிடும். ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் ஃபியூல் ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் லெட் இருக்கும். ஆன் பண்ண உடனே மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பிளாஸ்டிக் இருக்குது, உள்ளே வந்து ஒரு லெட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபியூல் போடணும். அடுத்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் 300 ml வரும் அதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியோ வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹூக் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேனலில் ஒன்று, அடுத்து வந்து சீட்டு கடையில் ஒரு பேக் ஹூக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து ஹூக் வந்து பேக் மாட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்கள் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைலு இல்லை எமர்ஜென்சியாக ஒரு பர்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டியோ வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பாடி பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டியோன்ற நேம் வந்து 3D எம்பளமில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின்னாடி உட்காருங்க கால் வைக்கிறதுனா செப்பரேட்டாக ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் சைலன்ஸர்லாம் வச்சுட்டு போவாங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க கால் வைக்கணும் அப்படின்றதுக்காக. ரியரில் டெயில் கேரியர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு டெயில் கேரியராக கொடுத்துருக்காங்க. ரியர் டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் அசம்பிளியும் சேர்த்து அதிலே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வந்து டேஞ்சர் லைட்டும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஷேக் ஆப்சர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3-step அட்ஜஸ்டபிள் ஷேக் ஆப்சர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விஸ்காஸ் ஏர் ஃபில்டர் எம்எஃப் பேட்டரி வரும். உங்களுக்கு ஹோண்டா டியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110cc இன்ஜின் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா வந்து 8000 rpm வரைக்கும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எஃப்ஐ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 110cc பிஜிஎம் எஃப்ஐ சிஸ்டம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இதில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60 வரைக்கும் கண்டிப்பாக தரும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து குஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டயர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காம்பி பிரேக் சிஸ்டம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 inch வரைக்கும் ஹைட் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்பீட் பிரேக்லாம் ஏறி இறங்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கில் இடிக்காது ஃப்ளோர் கீழே. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா சேம் வந்து டியூப்லெஸ் டயர் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிம் வீலில் கொடுத்துருப்பாங்க. ஹோண்டா டியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட் வரும் இதில். இதில் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,200 ரூபாயும் டீலக்ஸ் வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88,900 ரூபாயும் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது.
இஎம்ஐலையும் நம்ம எடுத்துக்கலாம். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸு, மணப்புரம் ஃபினான்ஸு, ஹெச்டிபி ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, இண்டசன் பேங்க்கு, கொட்டக் மகேந்திரா பேங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோண்டா டியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஹோண்டா ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிஎம் மோட்டார்ஸ், பண்ருட்டி, கல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.